சம்ஸ்கிருத ராவும் தமிழ் ர ராக்களும். சம்ஸ்கிருத ராவும் தமிழ் ர ராக்களும். அகாரம், இகாரம், கக்காரம் என்று சொல்கிறார் போல ரக்காரம் என்று சொல்லக்கூடாது. ரேபம் என்றே அந்த எழுத்துக்கு மட்டும் தனி பெயர் கொடுத்திருக்கிறது. மிருதுவான சப்தமாக இல்லாமல் கொஞ்சம் முரட்டு சப்தமாக இருப்பது ரேபம் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறது. இதிலிருந்து லிங்குவிஸ்டிக்ஸில், செமான்டிக்ஸில், அதாவது பாஷா சாஸ்திரத்தில் ஒரு பெரிய விஷயம் அகப்படுகிறது. என்னவெனில், தமிழில் இடையினம் என்பதை சேர்ந்ததாக ர என்று ஒரு மிருது சப்தமான எழுத்தும், வல்லினத்தை சேர்ந்ததாக ர என்று ஒரு முரட்டு சப்த எழுத்தும் இருக்கின்றன. பேச்சு வழக்கில் சின்னரா பெரியரா என்கிறோம். தமிழிலும் தமிழை போல திராவிட பாஷைகளிலேயே இன்னொன்றான தெலுங்கிலும் தான் வல்லின ரா உண்டு. சம்ஸ்கிருதத்தில் கிடையாது என்று பொதுவாக நினைத்து கொண்டிருக்கிறோம். பாஷா சாஸ்திரஜர்கள், மொழியியல் வல்லுநர்கள் கூட அப்படி சொல்வதாக பார்க்கிறேன். வாஸ்தவத்திலோ சம்ஸ்கிருத ரா சப்தம் தமிழில் உள்ள இடையின ராவுக்கும் வல்லின ராவுக்கும் மத்தியிலே உள்ள சப்தமே ஆகும். வார்த்தை ஆரம்பத்தில் வருகிற போது இடையினம் மாதிரியும், மத்தியில் வருகிற போது வல்லினம் மாதிரியும் அது துவனிக்கும். தமிழில் இடையின ர வல்லின ர இரண்டுமே வார்த்தையின் ஆரம்ப எழுத்தாக வராது. ரராரிரி ரவு வரை எந்த எழுத்துமே வார்த்தை ஆரம்பத்தில் வராது. ராவிலும் இதே போல்தான். வல்லின ர விஷயம் சரிதான், ஆனால் இடையின ராவில் ஆரம்பிப்பதாக அநேக வார்த்தைகள் இருக்கிறதே என்று நினைக்கலாம். வாஸ்தவத்தில் அந்த வார்த்தைகள் எல்லாமே சம்ஸ்கிருதம் முதலான பிற பாஷைகளிலிருந்து எடுத்துக்கொண்டதாகத்தான் இருக்கும். முறைப்படி அவற்றை தமிழில் எழுதும் போது ராவுக்கும் முந்தி வார்த்தை ஆரம்பமாக இப்படி ஒரு எழுத்தை சேர்த்துத்தான் எழுதுவார்கள். இரகசியம், இராமன், இலக்குவன், இராவணன், உலோகம், உலகம் என்கிறது கூட லோகம்தான். உரோமம், உருசி, அரங்கன், அரம்பை என்று இப்படித்தான் எழுதுவார்கள். ரஸ்தா, ரஜா, ரயில், ரிக்ஷா, ரோஜ்கார், ரோடு இத்தியாதி வார்த்தைகள் அந்நிய பாஷைகள் தான். தெலுங்கிலே சம்ஸ்கிருதத்திலிருந்து கடன் வாங்காமல் தெலுங்கு வார்த்தையாகவே ராவில் ஆரம்பிக்கிறதாக வார்த்தைகள் இருக்கின்றன. யாரா ல வாழா ல என்ற ஆறு இடையின சப்தங்களில் வ ஒன்றை தவிர பாக்கி ஐந்திலுமே அகாரத்திலிருந்து ஔக்காரம் வரை, அதாவது வரை, லலா லிலி லவ் வரை, இப்படியே ராவிலும் எந்த சப்தமும் தமிழ் வார்த்தைகளின் ஆரம்பத்தில் வராது. யா மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு மாதிரி. ஆர் என்பதை யார் என்கிறது, நான் என்பதை யான் என்கிறது. யாக்கை, யாத்தல், தமிழ் தேசத்தின் சிறப்பு வாத்தியமான யாழ், யானை, இதை ஆணை என்பதும் உண்டு. இப்படி சிலது. தமிழ் அறிஞர்கள் இயக்கர், யக்ஷர், இயமானன், யஜமானன், இயமன், உயுத்தம் என்றுதான் யக்காரத்தில் வார்த்தை ஆரம்பிக்காமல் எழுதுவார்கள். உருத்திரன், உருத்திராக்கம், ருத்ராட்சம் என்றெல்லாமும் பார்க்கிறோம். ரொம்பவும் வழக்கில் உள்ள உருவம் என்பது சம்ஸ்கிருத ரூபம்தான். என்ற ஆறு வல்லின எழுத்துக்களில் ட ரா இரண்டிலும் தமிழ் வார்த்தை எதுவும் ஆரம்பிக்காது. டவில் இப்போது வழங்குகிற தமிழ் வார்த்தைகள் பிற பாஷை இரவல்தான். என்ற ஆறு மெல்லின எழுத்துக்களில் ங என்ற மூன்றிலும் வார்த்தை ஆரம்பிக்காது. ந ந ரெண்டும் ஒரே சப்தமாகத்தானே இருக்கு, எதற்கு இப்படி இரண்டு எழுத்து என்று ரொம்ப பேருக்கு தெரியவில்லை. வாஸ்தவத்தில் அவை வித்தியாசமான சப்தங்கள் தான். ந என்கிற போது நாக்கு நுனி பல்லும் மேல் அன்னமும் சேர்கிற இடத்துக்கு கிட்டே பல் அன்னம் இரண்டையும் தொடணும். ந என்கிற போது நாக்கு நுனி இன்னும் வளைந்து
அன்னத்தின் உள் பக்கமாக மட்டும் தொடணும். அந்த என்று சொல்லி பாருங்கள். அப்போது இந்தில் நாக்கு எங்கே தொடுகிறதோ அங்கேதான் ந வரிசை பூராவிலும் தொடணும். அவன் என்கிற போது இந்தில் நாக்கு தொடுகிற இடத்திலேயே ந வரிசை பூரா தொடணும். இது தமிழுக்கே உரியதான சப்தம். ந பல்லை நாக்கு தொடுகிற டென்டல், ந அன்னத்தை தொடுகிற செரிப்ரல். தமிழில் மட்டுமே உள்ள நாவும் செரிப்ரல் மாதிரிதான். நாவுக்கும் நாவுக்கும் நடுவில் உள்ள இடத்தை தொட்டால் உண்டாகும் சப்தம். இடையில் இடையின வல்லின ராக்கள் தமிழில் வார்த்தை ஆரம்பமாக வராது என்று சொல்லி கொண்டிருந்தேன். இரண்டுமே வார்த்தை மத்தியில், அதாவது இடையில் இடையினமாகத்தான் வரும். சம்ஸ்கிருத ர பொதுவாக நம்முடைய இடையின வல்லின ராக்களுக்கு இடைப்பட்ட சப்தம் எனலாம். அதிலும் வார்த்தை ஆரம்பத்தில் கொஞ்சம் மிருது இடையின மாதிரி துவனிக்கும். வார்த்தை மத்தியில் வரும்போது ஜாஸ்தி வல்லின சப்தமாக இருக்கும். இங்கிலீஷ் கிரைஸ்டை கிறிஸ்து என்று வல்லின ர போட்டு சொல்கிற மாதிரியேதான் கிருஷ்ணா என்பதையும் வல்லினமாக சொல்ல வேண்டும் என்று கூட ஒரு அபிப்பிராயம் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கிலீஷில் பார்த்தால் வேர்ல்ட், கேர்ள் போன்ற வார்த்தைகளில் ர் சைலண்ட் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னும் பெரும்பாலான வார்த்தைகளிலும் வெள்ளைக்காரர்கள் க்ஷியை ஒரே மழுப்பாக மழிப்பு கொண்டுதான் போவார்கள். ஆனாலும் கிறிஸ்ட் என்பது மாதிரி ராவை தெளிவாக உச்சரிக்கிற போது நம்முடைய வல்லினம் மாதிரியே சொல்வதால் தான் நாம் கிறிஸ்து என்பது. சம்ஸ்கிருதத்திலும் கிட்டத்தட்ட அப்படித்தான். அதாவது ரகாரம் என்காமல் ரேபம் என்று சொல்லும் அக்ஷரம் ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை ஆரம்பத்தில் வருகிற போது மிருது பண்ணி நம்முடைய இடையினம் மாதிரி சொல்ல வேண்டும். வார்த்தையின் நடுவில் அது வரும்போது வல்லினம் துவனிக்கும்படி சொல்ல வேண்டும். இதை தெரிந்து கொண்டு சில பேர் நாராயண சுவாமி, நடராஜன் என்று கையெழுத்து போட்டு கூட பார்த்திருக்கிறேன். இப்படி இரட்டை வித சப்தங்களாக ரா மட்டும் இருப்பதால் தான், அது மட்டுமே பெக்யூலியராக இப்படி இருப்பதால் தான் மற்ற எழுத்துக்களை அகாரம், தகாரம், நகாரம் என்கிறது போல அதை காரம் சேர்த்து சொல்லாமல் ரேபம் என்பது. அந்த சப்தத்தின் ஒரு ரூபத்திலேயே காரமும் முரட்டுத்தனமும் சேரும்போது பேரில் வேறே காரத்தை சேர்த்து ரகாரம் என்று சொல்லி ஒரே உரைப்பாக்கிவிட வேண்டாம் என்று போலிருக்கிறது.